நான் என்னோட ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்னது காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதான காட்டிட்டீங்களா? நீ இதான காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? யா சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வச்சுட்ட பழக்க தோசை இருக்கும் போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் கள்ள கூட்டணி வச்சிருக்கார். இவர் வச்சிருக்கார். என்ன அற்புதமான படம். கள்ள கூட்டணி வச்சது நாம தான். அவீலா அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதானே கள்ள கூட்டணி சான்று. யார ஏமாத்துற நாடகம்? இன்னொருத்தர் பாக்குறாரு. நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதான காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று, இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்களாம் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலையும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக தொண்டை. அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை, மக்கள் தான் பெரிது. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல. வேண்டாம், அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம், அந்த பதவி எங்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டுக்கின்றார்கள், அவருடைய உரிமையை காப்பு, அவர் உரிமையை காப்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம், சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம்.
அது மட்டுமல்ல, சுதந்திரமாக செயல்படுவோம், சுதந்திரமாக செயல்படுவோம். ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்து விலகி அண்ணா திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பதவி பெரியது, எங்களுக்கு மக்கள் பெரியது. அதோட ஸ்டாலின் சொல்றாரு, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்புக்கு சொல்றார். நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி 5 ஆண்டுகளும் அமைச்சரவையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் முரசொலி மாற நோய்வாய்ப்பற்று பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தார் ஓராண்டு இலாக்கா இல்லாத மந்திரி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சரவை இடம் பெற்று அதிகாரத்தில் இருந்து அணிவித்து நீங்க உடனடியா அப்படி அந்த பல்ட்டி உடனே காங்கிரஸ் ஓடி போயிட்டார். அந்த 5 வருஷம் ஆட்சியில் பங்கு பெற்றாங்க. கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது, உனக்கு கொள்கை கூட்டணியா, கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன? பாரதிய ஜனதா கட்சியோட 5 வருஷம், காங்கிரஸோட 5 வருஷம், இதான் கொள்கை கூட்டணி. அண்ணா திமுக கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி, கொள்கை கடைபிடித்து நடக்கின்ற கட்சி. இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தார் ஸ்டாலின், எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அதெல்லாம் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இப்ப அவர் முதலமைச்சர் ஆன பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க. அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, எமர்ஜென்சியில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் எமர்ஜென்சியில எங்களை கஷ்டப்படுத்தியது, எங்களை சிறையில் அடைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே, இதுதான் உடைய இரத்த வேடம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியா இருக்கும் போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார், கோ பேக் மோடி என்றார். என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததுல, பத்திரிகையில் வந்ததுல, இப்ப ஆளுங்கட்சி ஆனோடனே வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும் போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சி ஆகும் போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நீங்க 23 புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க. அப்பா படையெடுத்து வருவாங்க, ஏது அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள். அப்ப வடிவேல் போய் ஒரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார், வெள்ளக்குடியை பிடிச்சி நடமாடிட்டு போவார். அப்போ வெள்ளைக்கோடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார், வெள்ளைக்கோடி ஏந்திய வேந்தன் சொல்வார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்தபோது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு, வெள்ளைக்குடி பிடிச்சார், வெள்ளை குடை பிடித்தார். அதற்கு மக்கள்லாம் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி, வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தார், வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். அதோட திரு ஸ்டாலினுக்கு உதயாதியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க, பிரதமரை பார்த்தோன்னே சரணகதி அடைஞ்சிருவாங்க.
வெளியில வேசம், அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு, தோற்றம், நடிப்பு, உள்ள பயம், நேர்ல பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதயில் அவர்களே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக் ரெண்டு பேர் இருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள், போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை, போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை. திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் சாப்பர் ஜாதி, அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக போதைப்பொருளை கடத்திட்டு இருக்கார். இவர்தாங்க சாப்பர் சாதிக்கிறதுக்கு உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு பாருங்க, உதயநிதியோட போட்டோ எடுத்துருக்கார், முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு, ஏதோ கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாருன்னு தெரியல பாருங்க. போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவர், இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு? இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு. போதைப் பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விளக்கி அறிக்கை கொடுக்கல. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன், இதுவரைக்கும் பதிலே இல்லை. திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிர்வாகமாகிவிட்டது.